வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக், ஃப்ரைட் பீனட்டை வச்சு. இட்ஸ் கால்ட் பீனட் மசாலா சாட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து நான் கேரட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி, ஒரு கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் தேவைப்படும், ஸோ ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது வந்து ஃப்ரைட் பீனட் ரெடிமேட், அது காங்கிரஸ் கொள்ளக்கான்னு சொல்லுவாங்க, ஸோ அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் சாட் மசாலா அண்ட் கொஞ்சம் சில்லி பவுடர். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு காலி பவுலில் இந்த பீனட் ஆட் பண்ணுறேன். ஸோ உப்பு வந்து அந்த பீனட்ல ஆல்ரெடி இருக்கும், ஸோ நான் ஆட் பண்ணது வந்து வெங்காயம் கேரட் கோசரம், கொஞ்சோண்டு சாட் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர். ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி, இதெல்லாம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக், இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த பீனட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் கொஞ்சம் டேங்கி ஃப்ளேவர் இருக்கும், அது கூட நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாக்கா அது ரொம்ப நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும், பசங்களுக்கு கூட பிடிக்கும். ஸோ நம்மளுடைய சாட் ரெடியாக இருக்குது, சர்வ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்மளுடைய பீனட் மசாலா சாட் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஆனியன் அண்ட் கேரட் திருவுறது மாத்திரம்தான் கொஞ்சம் எஃபர்ட், அது மாத்திரம் பண்ணிட்டாக்கா மிச்சம் எல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை நம்ம பண்ணிடலாம். இன்கேஸ் திடீர்னு யாரனா கெஸ்ட்ஸ் வந்தாங்கனாக்கா, இது நம்மக்கிட்ட பீனட் ஒன்று மட்டும் வச்சு வாங்கிக்கினா. ஸோ திடீர்னு யாரனா கெஸ்ட் வந்தாங்கனாக்கா இது நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பஜ்ஜி போண்டா மிக்சர் அப்படி தான் தருவோம். ஸோ இதை வச்சு கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம ஆனியன் அதெல்லாம் ஆட் பண்ணாக்கா ஒரு சிம்பிளான ஒரு சாட் ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், எங்களுடைய வீடியோஸ் லைக் பண்ணி ஷேர் கூட பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் டைம், பை பை.